நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்கள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் ஏசாயா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 60:22. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். அமேன். இங்கு சின்னவன் என்பது லிட்டில் ஒன்ஸ் என்று உள்ளது. லிட்டில் பீப்புள், நாட் ஸ்பீக்கபிள் பீப்புள், அதாவது புவர் பீப்புள், யூஸ்லெஸ் பீப்புள், ஒன்றுக்கும் உதவாத பீப்புள் என்றும் கூட சொல்லலாம். அடுத்து சிறியவன் என்பது சவுல் தன்னை பற்றி சாமுவேல் தீர்க்கதரிசியிடம், இஸ்ரவேல் கோத்திரத்திலே சிறியதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா நான், அதுவும் நான் ஒரு அற்பமான குடும்பம் என்றும் குறிப்பிடுகின்றான். ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர், சிறு தொழில் வியாபாரி இவர்களை கூட குறிப்பிடலாம். ஒரு நடந்த சம்பவம் அமெரிக்க தேசத்தில், ஜார்ஜ் கெல்லி என்றதான ஒரு கருப்பு இனத்து சிறுவன் நன்கு படித்து உயர் படிப்புக்காக அமெரிக்காவில் உள்ளதான ஆர்கன்சா யூனிவர்சிட்டியில் சேர்ந்து படிக்கிறான். அந்த சமயத்தில் இனவெறி, ரேசிசம் என்பார்கள், பயங்கரமாக இருந்தது. வெள்ளையர்களை பார்த்தாலே கருப்பர்கள் மரியாதை செலுத்த வேண்டும், பஸ்ஸு ட்ரெயின் எழும்பி அவர்கள் அதில் எலும்பு போகும்போது எலும்பி வெள்ளையர்களுக்கு இடமளிக்க வேண்டும், எழுந்து நிற்க வேண்டும். இந்த கருப்பர் ஜார்ஜ் கெல்லியுடன் படித்த கல்லூரி மாணவர்கள் இவரை தரக்குறைவாக நடத்துவார்கள். ஹாஸ்டலில் படுக்க கூட இடம் தராமல் டாய்லெட் அருகில் படுத்து இவர் உறங்குவாராம். பிறகு கஷ்டப்பட்டு படித்து வக்கீல் தொழிலில் சாதனையும் படைத்து விட்டார் இவர். கடைசியாக அமெரிக்க அரசு இவரை கௌரவித்து அமெரிக்காவின் தூதராகவே நியமித்து விட்டது, இந்த ஜார்ஜ் கெல்லியை. ஆம், ஒருவேளை நீங்களும் உங்கள் அலுவலகத்திலோ வீட்டிலோ ஊரிலோ ஒரு அற்பமாக எல்லோராலும் கருதப்படலாம். தாவீது ஒரு சிறு பையன் என்று தன் சகோதரர்களும் சவுல் ராஜாவும் நினைத்தார். இந்த சிறுவனை கொண்டுதான் மிகப்பெரிய கோலியாத்தை தேவன் வீழ்த்தினார், சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாகவும் மாற்றினார். அதுபோல யோசேப்பை அவனது கூட பிறந்த சகோதரர்களே அடிமையாக விற்றுவிட்டார்கள். அடிமை வாழ்க்கை தொடங்கி சிறை தண்டனை வாழ்க்கை அனுபவித்து வந்த இந்த யூஸ்லெஸ், ஒன்றுக்கும் உதவாத யோசேப்பை அடிமையாக வந்த அதே எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அடுத்த ஸ்தானமாகி அதிபதியாக மாற்றினார் நம் தேவன். நீங்களும் ஒருவேளை சின்னவனாகவும் யூஸ்லெஸ் ஆகவும் ஒருவேளை அற்பமான நிலவரத்திலும் காணப்படலாம். ஆனால் உங்களை கொண்டுதான் ஆயிரமும் ஆயிரமும் போல பலத்த ஜாதியும் ஆக்கப்போகிறார். ஆமென். காட் பிளஸ் யூ.